வைரத்துக்கு இணையான வலிமை, எலும்புகளுக்கு புஷ்டி தரும் பிரண்டை. மருத்துவ குணம் மட்டும் இல்லங்க, டேஸ்ட் சும்மா அள்ளும். பிரண்டை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லனா கிளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லனா அரிக்கும். இந்த மாதிரி பிஞ்சு பிரண்டையா இருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிரண்டை எப்படி உடச்சி இழுத்தீங்கன்னா நாரெல்லாம் வந்துடும். கொஞ்சம் முத்தலா இருந்தா தோலையும் உரிச்சு எடுத்துருங்க, நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா நல்லெண்ணெய், ஒரு கைப்பிடி அளவு பிரண்டையை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நிறம் மாறி சுருண்டு வந்துடணும் பிரண்டை. ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். போட்டோன்னு டபுள் ஆயிடும். கட்டி பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு செவக்க வறுத்துட்டு காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, நெல்லிக்கொட்டை அளவு புளி எல்லாத்தையும் லைட்டா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு, அரைமுடி தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை சேர்த்தா நல்லா மணமா இருக்கும். நல்லா ஆறணும்னா மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொரகொரப்பா அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். சூடான சாதத்துல நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். சுறுசுறுப்பு, மூளை வளர்ச்சி, நரம்பு, கிட்னி எல்லா ஆர்கன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லதுன்னு கூகுள்ல சொல்றாங்க. போய் செக் பண்ணி பாருங்க, ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, பக்கத்துல இருக்க லைக்கையும் தட்டிடுங்க.